இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குரலுக்கான விளக்கம் என்னன்னா, கடவுளின் உண்மையான புகழை விரும்பி அன்பு செலுத்துபவர்களிடம் அறியாமையால் விளையும் இருவினைகளும் சேர்வதில்லை என்பதே ஆகும். இறைவன் படைப்பில் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அப்படி தனிச்சிறப்பு கொண்ட ஒரு உயிரினத்தை பார்த்தா நம்ம எல்லாருமே பயப்படுறோம். காரணம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம யூடியூப் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முத முறையாக வரீங்கன்னா, கீழே இருக்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டிங்கன்னா நம்ம போகிற பதிவுகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாம்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாம்புன்னு சொன்னதும் படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, பாம்புகள் வந்து விஷத்தன்மை கொண்ட உயிரினங்கள். அது கடித்தா மனித உயிர்களுக்கு வந்து ஆபத்துன்னு பெரும்பாலும் எல்லாருமே பயப்படுறோம். ஆனால் உண்மையில் என்னென்னா, பாம்புகள் தான் மனிதர்களை பார்த்து பயப்படுது. பெரும்பாலும் பாம்புகள் மனிதர்கள் வந்து விலகி செல்லவே முயற்சி செய்யுது. இருந்தாலும் அது அச்சுறுத்தப்படும் போதும் இல்லை தாக்கப்படும் போதும் மட்டும்தான் மனிதர்களை கடிக்குது. இந்த உலகத்தில் மொத்தம் 3600 பாம்பு இனங்கள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வெறும் 600 இனங்கள் மட்டும்தான் விஷத்தன்மையுடையது. இது எல்லாமே விஷத்தன்மை அற்ற பாம்புகளாகும். இந்தியாவில் மொத்தம் 230 பாம்பு இனங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வெறும் 50 மட்டும்தான் விஷத்தன்மையுடைய பாம்பு இனங்கள். இந்தியாவில் இருக்க பாம்புகளே அதிக விஷத்தன்மைக்குடைய பாம்புகள் எதுனா, ராஜநாகம், நல்ல பாம்பு, கண்ணாடி விரியான், கட்டு விரியான் போன்ற பாம்புகள் தான் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள். பாம்புகள் பெரும்பாலும் விஷத்தை எதுக்கு பயன்படுத்துதுன்னா, தன்னுடைய இறை மீது அதை பயன்படுத்துது. அந்த இறை மீது பயன்படுத்தும் போது அந்த விஷம் வந்து அந்த இறைகளில் எல்லா இடங்களுக்கும் போய் அந்த இறையை நுண் சிறைவடைய செய்யுது. இது வந்து அந்த பாம்புகளுக்கு இறையை முழுங்கும் போது செரிமான சக்திக்கு அது உதவியாக இருக்குன்ற காரணத்தினால தான் அந்த விஷத்தை அது பயன்படுத்துது. பொதுவாக அனைத்து பாம்புகளும் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் செய்யும்போது சிறிய பாம்பாக இருந்தால் 10-30 முட்டைகளை இடும். அதுவே பலர்ந்த முதிர்ந்த பாம்பாக இருந்துச்சுன்னா 100 முட்டைகள் வரைக்கும் இடும். இதில் பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து வரும்போது சில குட்டிகளை அதுவே முழுங்கிடும். அதுலேருந்து தப்பிச்சு வர்றது இந்த கீரி, பருந்துகள் போன்ற உயிரினங்கள்டிருந்து தப்பிச்சு வர்ற பாம்புகள் மட்டும்தான் வெளியே வந்து உயிர் வாழுது. சில பாம்புகள் வந்து குட்டியும் போடுது. கண்ணாடி விரியான், பச்சை பாம்பு போன்ற பாம்புகள் வந்து 20-40 குட்டிகள் வரைக்கும் போடும். பொதுவாக மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாம்புகள் உற்பத்தி ஆகுது. அதுவே இடியுடன் கூடிய மழையாக இருந்துச்சுன்னா அந்த இடியோட அதிர்வின் காரணமாக பல முட்டைகள் வந்து அழுகி போயிடுது. இதனால் பாம்புகள் இனப்பெருக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது. ஒரு பாம்புடைய சராசரி ஆயுட்காலம் எவ்வளோனா 15-30 ஆண்டுகள். இது ஒவ்வொரு பாம்புகளை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். பாம்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக நாக்கை மட்டும் வெளியே விட்டு விட்டு எடுக்கும். காரணம் என்னென்னா, பாம்புகளுக்கு வந்து மோப்ப சக்தி வந்து மிகவும் குறைவு தான். அதனால் அதை ஈடு செய்கிறதுக்காக வேண்டி நாக்கை வெளியே விட்டு இறையுடைய வாசனையை வந்து நாக்கின் மூலமாக உணர்ந்து அதனை ஈடு செய்யும். ஒருத்தர் பாம்பு கடிச்சிருச்சுன்னா இந்த படத்தில் காட்டுற மாதிரி அந்த இடத்துல அறுத்து விட்டு ரத்தத்தை உறிஞ்சிடுறதோ இல்லை அந்த இடத்த சுற்றி கயிறை வச்சு கட்டுறதோ கூடாது. ஏன்னா கயிறை வச்சு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளேயே வந்து பாம்போட விஷம் வந்து தங்கிடும். அப்படி தங்கும்போது அளவுக்கு அதிகமாக வந்து சிதஞ்சு சீர்பிடிச்சு அந்த பகுதியவே நம்ம இழக்கிற அபாயமும் ஏற்படும். அதனால் பாம்பு கடித்த உடனே அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பாம்பு கடித்த உடனே அதிகமாக பதட்டப்படக்கூடாது. அப்படி பதட்டப்பட்டோன்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகி உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் வேகமாக ரத்தம் செல்லும்போது விஷம் வந்து நம்ம உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வேகமாக பரவுறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் பாம்பு கடித்தா பதட்டப்படாமல் நம்ம மருத்துவமனைக்கு போகிறது அவசியம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவுடன் அடுத்த அற்புதங்கள் ஆயிரங்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.